வெளிநாட்டவர்களுக்கான விசா கட்டணங்களில் திருத்தம், இலங்கை அரசு வெளியிட்ட தகவல். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வருகின்றவர்களுக்கு விசா காலம் முடிவடைந்தால் அறவிடும் கட்டணத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்நிலையில் விசா காலம் நிறைவடைந்த வெளிநாட்டவர்களிடமிருந்து மேலதிக தங்கியிருப்பு காலத்துக்கு அறவிடப்படும் தண்டப்பணத்தை குறைக்கும் ஒழுங்கு விதிகளுக்கு அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விசா கட்டணத்துக்கு மேலதிகமாக மிகை தங்கியிருப்பு காலத்திற்காக இதுவரை 500 அமெரிக்க டாலர் தண்டப்பணம் அறவிடப்பட்டது. இந்த அபராத தொகையினை திருத்துவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனைக் குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த ஒழுங்கு விதிகள் மூலம் விசா காலப்பகுதியினை நீடித்துக் கொள்ளாமல் செல்லுபடியாகும் விசா காலம் முடிவடைந்து 7 நாட்கள் அல்லது அதற்கு குறைந்த காலத்தில் வெளியேறும் போது அதற்காக தண்டப்பணத்தை அறவிடாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலதிக தங்கியிருப்பு காலம் 7 நாட்களுக்கு மேல் மற்றும் 14 நாட்கள் அல்லது அதற்கு குறைவான காலப்பகுதிக்கு 250 அமெரிக்க டாலர் தண்டப்பணம் அறவிடப்பட உள்ளது. மேலதிக தங்கியிருப்பு காலம் 14 நாட்களை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 500 அமெரிக்க டாலர் தண்டப்பணத்தை அறவிடுவதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுற்றுலாத்துறையின் மேம்பாடு, முதலீட்டாளர்களை கவர்தல் மற்றும் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களில் பணியாற்றும் உத்தியோகத்தர்களுக்கும் மேற்குறிப்பிட்ட தண்டப்பணத்தை செலுத்த வேண்டி ஏற்படுவதால் பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.